ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 ஷாப்பில் இருக்கிற அக்ஷய திருதியை ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நான் இதில் எல்லா ஷாப்ஸும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப் இதில் இல்லாதது வேணும்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜிஆர்டியில் செப்பரேட் வீடியோவே நான் உங்களுக்கு போட்டேன். கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் ஓல்டு கோல்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு 60 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க 916 கோல்டுக்கு. டைமண்டோட வேல்யூவில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில்வருக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லையா, அதில் 25% வந்து அந்த வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எம்ஆர்பியில் இருக்கிற சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த 60% லெஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிக்கு தான். உங்களுக்கு கோல்டு காயின் வாங்கும்போது இந்த 60 ரூபீஸ்லாம் வந்து லெஸ் ஆகாது. தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு ஒரு கிராமுக்கு 150 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க. வெள்ளி ஒரு கிலோவுக்கு 2000-4000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வைரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 20000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த 150 ரூபாய் to 250 ரூபா ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஜுவல்ஸ் பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் 150 ரூபாய், மேக்ஸிமம் வந்து 250. நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கான வேஸ்டேஜில் தான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி டைமில் பார்த்து கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். லலிதா ஜுவல்லரியில் 3rd அதாவது May 3rd 12th வரைக்கும் இருக்குது. எல்லா ஷாப்லேயுமே மேக்ஸிமம் 12 வரைக்குமே வந்து இருக்குது அக்ஷய திருதியை ஆஃபர். கோல்டு காயினுக்கு உங்களுக்கு நோ வேஸ்டேஜ் தான். கோல்டு ஜுவல்லரியிலையும் 1% வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா கேரட்க்கு 1% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா லலிதா ஜுவல்லரியில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் கோல்டு காயின்ஸ்க்கு எதுவும் வேஸ்டேஜ் கொடுக்கல, 2% அவங்க எப்பவும் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. 1 கிராம் கோல்டு வாங்கினோம் அப்படின்னா 1 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சில்வர் கிட்டத்தட்ட இப்போ 88-87 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். 1 கிராம் கோல்டுக்கு 1 கிராம் வந்து சில்வர் ஃப்ரீ. ஜிஆர்டியில் தீபாவளிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸில் உங்களுக்கு கோல்டு காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை, அக்ஷய திருதி அப்போ பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரேட் அதிகமாச்சுனாலும் இந்த ரேட்டுக்கே எடுத்துக்கலாம், கம்மியாச்சுன்னா கம்மியாக இருக்கிற ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணி ப்ரீ புக்கிங் வந்து பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீமாவில், பீமாவில் 5% வந்து பெர் செவரனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நகை எடுக்கும்போது பில் வேல்யூவில் 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். வேஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 25,000 ரூபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோல்டு காயின் 50 மில்லிகிராமா 100 மில்லிகிராமா அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை கண்டிப்பாக, ஆனால் அது வந்து மில்லிகிராம்ஸில் தான் இருக்கும். 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ஸ் இந்த மாதிரி 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 75% அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு விசிட் பண்ணி கேளுங்க. ப்ரீ புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு அக்ஷய திருதிக்காக. இப்போவே நகையை செலக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி போய் டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லா கடையிலையுமே இருக்குது. மற்றபடி காயின்ஸ்க்கு வந்து இவங்க எதுவும் ஆஃபர் வந்து கொடுக்கல. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் உங்களுக்கு காயின்ஸ்க்கு வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச ஆஃபர். மேக்கிங் சார்ஜஸ் போத் டைமண்ட் அண்ட் கோல்டு ரெண்டுத்துக்குமே 25% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள். அக்ஷய திருதிக்காகன்னு இல்லை, மங்களன் மங்களில் ஒரு 3 மந்த்ஸாகவே ஒரு பவுனுக்கு வந்து, சாரி ஒரு கிராம்னு போட்டிருக்கேன், ஒரு சவரனுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஆரம்பித்து 45 இயர்ஸோ 47 இயர்ஸோ ஆனதால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸாகவே இந்த 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் பில் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து பாத்திரங்கள் வந்து கிஃப்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சீட்டு போட்டால் அதில் ஹாஃப் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, சீட்டு போட்டு வாங்குகிற கஸ்டமருக்கு வந்து கிஃப்ட் கிடையாது. அதில் உங்களுக்கு கிஃப்ட்டுக்கு பதிலாக 50% ஆஃப் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. கோல்டு காயின்ஸ்க்கு இப்போ அக்ஷய திருதிக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை, ப்ரீ புக்கிங் அங்கேயும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்எஸ்கே தங்க மாளிகை செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். 500 ரூபா நியூ ஜுவலுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. 500 ரூபா வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஒரு செவரனுக்கு. 7000 ரூபா வந்து டைமண்ட் வேல்யூவில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கோல்டு காயின்ஸ்க்கும் சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எதுவுமே கிடையாது. சில்வர் பூஜா ஐட்டம்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது.
தனிஷ்கில் கோல்டு காயின்ஸ்க்கு வேஸ்டேஜ் கிடையாது. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தீங்க, தனிஷ்கில் ஏன் கோல்டு காயின் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. தனிஷ்கில் மார்க்கெட் ரேட் விட எப்போவுமே கோல்டு ரேட்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு காயின்கான வேஸ்டேஜும் வந்து அதிகமாக தான் போடுவாங்க. அது ஒரு கார்பரேட் ஷாப்னு சொல்லுவாங்க. அதனால் அது அதிகமாக இருக்கா என்னன்னு எனக்கு ரீசன் தெரியல. எப்போவுமே தனிஷ்கில் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸில். தனிஷ்கில் வந்து கொடுக்குறாங்க. கசானா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 20% வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயா லுகாஸில் உங்களுக்கு ஆஃபர் மாதிரி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை, கேஷ்பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 10 ரூபீஸ் 5 ரூபீஸ் கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 ரூபீஸை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேஷ்பேக் வந்து ஆலுகாஸில் வந்து அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கிங் சார்ஜஸில் ஓரளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறது நமக்கு பெஸ்ட்டு தான். ஜுவல்ஸுக்கு கொடுக்குற மேக்கிங் சார்ஜஸில் கொடுக்குறது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சு தான் அதுக்கப்புறமா இறக்கி வைப்பாங்க. நார்மலாக போகும்போது 10% வேஸ்டேஜ் உள்ள நகை ஏதாச்சும் ஒரு ஆஃபர் டைமில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 12% மாற்றி தான் வச்சுருப்பாங்க. இன்னும் நம்ம ரெகுலராக விசிட் பண்ணும்போது ஒரு நகை பார்ப்போம், நம்ம முன்னாடியே கூட எடுத்துருவோம். இந்த மாதிரி ஆஃபர் டைமில் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. வேஸ்டேஜும் முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்க பாருங்கள். வேஸ்டேஜில் உங்களுக்கு கம்மி பண்ணால் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்காது, இந்த ஆஃபர் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேஸ்டேஜில் நீங்கள் எனக்கு கம்மி பண்ணுங்கன்னு பாருங்கள். உங்கள் மொபைல் கால்சி யூஸ் பண்ணி ரெண்டுத்தில் எது வந்து பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிது, வேஸ்டேஜில் கம்மி பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் டிஃபர் ஆகுது, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஒரு ஆஃபரில் இருக்கிற அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது, இதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு ரெண்டுத்துலேயும் எது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஆடி மாதம்லாம் கூட ஜிஆர்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்டேஜ் கம்மி பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை தான் நமக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வேஸ்டேஜில் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிராமுக்கு 60 ரூபீஸ் லெஸ் பண்ணுற ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்காது, வேஸ்டேஜில் நீங்கள் வந்து கம்மி பண்ணால் ஸ்கீம் ஆஃபர் போயிட்டுருக்கும்போது நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசி பாருங்கள், கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு ஜிபே பண்ணாலும் எங்களுக்கு ஜிஆர்டியில் கிஃப்ட் இருக்கான்னு கேட்டீங்க. நீங்கள் கோல்டு காயின் வாங்கினாலும் சில்வர் காயின் வாங்கினாலும் என்ன வாங்கிட்டு நீங்கள் பில் அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து என்ன பொருட்கள் வாங்கினாலும் கிஃப்ட் இருக்குது. சீட்டோட பேமெண்ட் நீங்கள் வந்து யூபிஐயில் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு கிஃப்ட் இல்லை. பில்லு போட்டு நீங்கள் பொருள் வாங்குறீங்க இல்லையா, டெலிவரி எடுக்கும்போது எந்த பொருளுக்கு நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு யூபிஐ கிஃப்ட் இருக்குது. அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து கேளுங்கள். கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்கினாலும் சில்வர் வாங்கினாலும் எந்த பொருள் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினாலும் யூபிஐ பேமெண்ட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. யாராவது வாங்கியிருக்கீங்களா, வாங்காதவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எந்த பிரான்ச்சில் உங்களுக்கு கொடுக்கலன்னு, வாங்கினவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு 13 ஷாப் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று அப்லோட் பண்ண வீடியோஸில் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.